வணக்கம். நான் என் பேர் கந்தமணி, 58 வயசு ஆகுது. நான் டிஃபென்ஸ்ல ஆபீசரா இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு இப்ப வீட்டுல இருக்கேன். வீட்டுல இருக்கிற நேரத்துல யோகா கிளாஸ் பரதநாட்டியம் கிளாஸ் ஒயிலாட்டம் மாதிரி கிளாஸ்க்கு எல்லாம் போயிருக்கேன். அப்புறம் டச்சு தெரப்பி கத்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் எங்க மாஸ்டர் யோகா மாஸ்டர் பிரசன்னா அர்ஜுன் பிரசன்னா சொன்னாரு, நடராஜன் சாரும் ஜெயந்தி மேமும் கிளாஸ் எடுக்கிறாங்கம்மா, ஸ்பைனை பத்தி சேர்றீங்களா, எங்களுக்கு இந்த வயசுல ரொம்ப தேவைங்கப்பா, அதனால நான் சேர்றேன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல சேர்ந்தேன். ஆனா எனக்கு பேக் பெயின் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனாலும் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது, யாருக்காவது தேவைப்பட்டா நம்ம அதை சொல்லலாம் அப்படின்றதுக்காக இதுல நான் சேர்ந்திருக்கேன். ஆனா கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண, 7 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணா அது ஒரு கடல் மாதிரி இருக்கு. மேமும் சாரும் அவ்வளோ ஒரு நாலேஜ வந்து எங்களுக்கு அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாகவும் சொல்ல முடியலைனாலும் கொஞ்சம் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். ஸ்பைன் வந்து ஆக்சுவலா தான் முதுகு நாடி அப்படின்ற மாதிரி, முதுகு நாடி வந்து உடம்புக்கே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா நரம்புமே அந்த ஸ்பைனுக்குள்ள இருந்துதான் வருது. அது ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத ரொம்ப சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு செல்லையும் போட்டான் அது வந்து கரெக்டா எமிஷன் ஆனா உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். ஆல்டர் எமிஷன் ஆனா வந்து புரோட்டான் வந்து உங்களுக்கு டிசீஸை வந்து கொடுக்கும். அந்த அலைன்மெண்ட்டை பத்தி சொன்னாங்க. அலைன்மெண்ட்ல கேக்யூவை பத்தி சார் சொன்னாங்க. கேக்யூனா நம்ம உட்காந்தே ஒரு இடத்துல உட்காந்தே இருந்தோம்னா மசிலுக்கும் போனுக்கும் வந்து எனர்ஜி கிடைக்காது. அப்ப நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும், இல்ல வேலை செய்யணும், இல்ல யோகா எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்படி பண்ணீங்கன்னா கேக்கு எனர்ஜி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ப்ராக்டிக்கலை பற்றி சொல்லணும்னா அதே இந்த ஸ்பைனல் கார்டுன்னு மட்டும்தான், ஸ்பைனு முதுகெலும்புன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் கிளாஸ்ல தான் ஸ்பைனல் கார்டு இருக்கு, வெர்டிப்ரா டிஸ்க்கு, இந்த வெர்டிப்ரா ரெண்டு எலும்பும் சேர்ந்து சேர்ற இடத்துல டிஸ்க் வருது. இந்த வெட்டிப்ராவையும் டிஸ்கையும் லிக்மெண்ட் வந்து சேர்த்து கட்டி வைக்குது. மசில் வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த எல்லாத்தையுமே ஸ்பைனல் கார்டு, வெட்டிப்ரா, டிஸ்க், லிக்மெண்ட், மசில் இது எல்லாத்தையும் ஒரு கவர் பண்றது தான் மயோஃபேசியல். அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப சார் சொன்ன பிறகுதான் இவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த ஸ்பைனல் கார்டை வந்து கொஷன் கரெக்டா வைக்கணும்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கல் என்ன பண்ணலாம்னா யோகாவில் கேட் போஸ் அண்ட் கேமல் போஸ் பண்ணினா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வரும். அப்புறம் டவுன்வேர்ட் டாக் போஸ், சூரிய நமஸ்காரத்துல 10வது வரும் மவுண்டைன் போஸ் அது பண்ணாலும் உங்களுக்கு ஸ்பைன் வந்து அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கணும்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேம் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தி ஃபீலிங்கை பற்றி சொன்னாங்க. பிரபஞ்ச சக்தி நமக்கு லைஃபை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அப்போ சப்போர்ட்டிவாக இருக்கு, நம்ம லைஃப்பை லீட் பண்ண மெயின்டைன் பண்ணுது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஒவ்வொரு நொடியுமே நம்மளை வந்து ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதான் அதனால நமக்கு மைண்ட் பவரை வச்சு நம்ம ஸ்பிளீனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து கிளாஸ்லேருந்து தான் தெரிய வந்தது. அப்புறம் நம்ம தாட்டுக்கும் பிலீவ்ஸ் நம்ம என்ன நம்பிக்கை நம்புறோமோ அந்த சிஸ்டத்தை வந்து பிசிக்கலா அது வந்து அஃபெக்ட் ஆகுது. தாட் நல்ல தாட்டாகவும் நல்ல நம்பிக்கையுமா வச்சிருந்தோம்னா நம்ம பிசிக்கல் உடம்பு வந்து ஹெல்த்தியா இருக்கும். அப்ப இந்த அஃபர்மேஷன், அஃபர்மேஷன்ல நம்ம பாசிட்டிவ் தாட்டை சொல்லி சொல்லி நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியா வச்சுக்க முடியும் அப்படின்ற விஷயம் தெரியுது. மேம் சொன்ன மாதிரி ஒரு விதைய போட்டு மண்ணுக்களை போட்டு கொதிச்சு வச்சு டெய்லி முளைச்சிருச்சா முளைச்சிருச்சா முளைச்சிருச்சான்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அது முளைக்காது ஆக்சுவலா. அது மாதிரி ஒரு கொஞ்ச நாள் விட்டு தண்ணியை எல்லாம் ஊற்றி இது பண்ணால் ஒரு மாதம் 2 மாதத்துல அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம நம்பிக்கையும்
ஃபியூச்சர்ல வந்து மெடிக்கேஷன், அதாவது மெடிஷன் என்னன்னா மெடிடேஷன் தான் வந்து ஃபியூச்சர்ல உடம்புக்கும் மனசுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியா கொடுக்கும். அப்ப நம்மள வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அவர் செல்ஃப், லவ்விங் அவர் செல்ஃப், பிலீஃப் அவர் செல்ஃப் இப்படி இருக்கணும். அப்புறம் தியானம் பண்ணும்போது ஆலிஸ் சொல்லி உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பையுமே நம்ம கவனம் வச்சு, ஒவ்வொரு செல்லையுமே கவனம் வச்சு நம்ம தியானம் பண்ண, கவனம் வச்சு தியானம் பண்றோம். ஒரு 20-30 நிமிஷம் தியானம் பண்ணாவே ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி நல்லா கிடைக்கும், அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அப்போ கோர் மசிலை பத்தி சொன்னாங்க. கோர் மசில் வந்து இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த ஷார்ட் புட்டு, குழந்தைய தூக்குறதுக்கு எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கையில தான் பண்றோம்னா, ஆக்சுவலா அந்த கையில பண்றதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் வந்து வயிற்றுல இருக்க கோர் மசிலோட தான் கிடைக்கிறன்ற விஷயம் ரொம்ப தெரிய வந்தது. அதுக்காக நம்ம கோர் மசிலை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நம்ம யோகா பண்ணி பண்ணணும். அப்புறம் ரிலாக்ஸேஷன் சொன்னாங்க. ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து அமைஞ்சிருக்கு. பிசிக்கலா ரிலாக்ஸேஷன் பண்ணலாம், மென்டலா பண்ணலாம், எமோஷனலா, சோசியலா, ஸ்பிரிச்சுவலா பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சயாட்டிக் பெயின் எல்லாம் இருந்தா அதை வந்து யோகாவிலையும் ஹீலிங்லையும் எப்படி சரி பண்றதுன்னு சொன்னாங்க. யூனியனா ஒன்னு, வேர்ஸ்னா டேர்னிங்ன்ற விஷயம் இது மூலமா தான் தெரிஞ்சு, யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா யூனிவர்ஸ்க்கு மீனிங் வந்து இப்பதான் கிடைச்சது. அப்புறம் லெக் ரைசிங், பவனம், அர்த்த பவன முத்தாசனம் எல்லாம் பண்ணும்போது இந்த சயாட்டிக் பெயின் எல்லாம் இருக்கா, பெயின் எல்லாம் போயிட்டு ஹெல்த்தியா இருக்கலாம். பிரீத்திங் வந்து டேப்லெட் வித்தவுட் எனி சவுண்ட்ன்றாங்க, அவ்வளோ பிரீத்திங்க்கு ரொம்ப முக்கியமா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சக்கரத்தை பத்தி சொன்னாங்க. சக்கரம் 7 சக்கரம் இருக்கீங்களா, ஒவ்வொன்றும் சகசிராரம், ஆக்கியான, விசுத்தி, அநாகதம், மணிபுரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம், ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அந்தந்த மந்திரம் சொன்னாங்க. அந்தந்த மந்திரம் சொல்லும் போது அது வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேட் ஆகும் போது உடம்புல இருக்க செல்லுகளும் வைப்ரேட் ஆகுதுனால நல்ல எனர்ஜி கிடைக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. அப்புறம் முக்கியமா இதுல மேம் வந்து ஒரு மந்திரம் சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் போய் கூகுள்ல வந்து சர்ச் பண்ணேன், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு. அதோட மீனிங் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கட்டும், என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களால், அதாவது ஏதாவது ஒரு வகையில அவர்கள் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருக்க என்னோட பங்கு இருக்க வேண்டும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இத இந்த மந்திரத்தை எனக்கு டெய்லி சொல்லணும் போல ஆசையா இருந்திருக்கு. சாரும் மேமும் ரொம்ப மெனக்கெட்டு பாடம் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை எடுத்து நான் டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், மற்றவங்களுக்கும் நான் சொல்லுவேன். ஆனா தமிழ்ல இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒரு 10 பேரை சேர்த்துட்டு மேம சாரையும் கிளாஸ் எடுக்க சொல்லலாம்னு ஒரு வேண்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு முக்கியமா பிரபஞ்ச சக்திக்கும் சாருக்கு மேமுக்கு எல்லாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.